2 tablespoon மைதா இப்ப போட்டுலாம் 1 cup ரவை 2 tablespoon மைதா அப்புறம் பிஞ்ச் உப்பு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் அது வந்து முதல்ல வந்து கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கும் போக போக நல்லா சாஃப்ட் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணுங்க நல்ல பைண்ட் ஆகி வரது தெரியுதா கொஞ்சம் கொஞ்சமா பைண்ட் ஆகி வரும் நல்லா சாஃப்ட்டான மாவு பத்தது இது ஒரு வொர்க் சர்ஃபேஸ்க்கு மாத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையற சிச்சுவேஷன் இருக்கும் அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வரும் நம்ம பரத்தும் போது கூட கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா வரும் நல்லா புஃப்னு வரும் இது நம்ம வீட்லயே செய்யும்போது அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் வரும் அது இப்போ நீங்க வந்து வெளியே எடுத்தீங்கன்னா என்ன பானியம் தான் என்ன தண்ணி யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது இது நம்ம வீட்டுல செஞ்சோம்னா கூட கொஞ்சம் ஹைஜீனிக்கா கூட கொஞ்சம் டேஸ்டியா நம்மளுக்கு ஃபீல் ஆகும் சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஒரு 30 மினிட்ஸ் வச்சிரலாம் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறி வரும் ஒரு வெட் கிளாத் மூடிட்டு மூடி வச்சிரலாம் 1/2 hour கரெக்ட்டா 1/2 hour வச்சிரலாம் இது ஊறுற கேப்ல நம்ம வந்து அந்த மசாலா எடுத்துலாம் பானியும் புளிப்பு தண்ணி ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிரலாம் இந்த சைஸ்ல உள்ள அதாவது லெமன் சைஸ்ல உள்ள டர்மரண்டை கரைச்சு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து புளி சட்னி எடுக்க இப்போ இத வந்து ஒரு கடாயில போட்டுக்கலாம் புளி தண்ணி கூடவே மண்டை வெல்லத்தை கரைச்சு வச்சிருக்கிற தண்ணி ஆட் பண்ணிரலாம் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கல் ஏதாவது இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் 1 teaspoon காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் போதும் இப்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் இது கண்டிப்பா ஆஸ் பர் டேஸ்ட் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கலாம் கண்டினியூஸா ஸ்டிர் பண்ணணும் இந்த புளி நல்லா வெந்து வர வரைக்கும் ஸ்டவ்லயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது ஆறின பிறகு இதுல நீங்க விருப்பப்பட்டா 5-6 டேட்ஸ் கூட ஆட் பண்ணலாம் நல்லா திக்கா வரும் வாவ் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ்வை நீங்க டேட்ஸ் ஆட் பண்ணீங்கனா மிக்ஸில கிரைண்ட் பண்ணிக்கோங்க நான் டேட்ஸ் ஆட் பண்ணாதனால மிக்ஸில கிரைண்ட் பண்ணல இப்போ அந்த பானி செய்யிறதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தறலாம் மின்ட் புதினா இது எங்க வீட்ல முளைச்ச மின்ட் ஆமா கொத்தமல்லி கொரியாண்டர் லீவ்ஸ் இது வந்து சாட் மசாலா 1 டீஸ்பூன் கியூமின் சீஸ் ஆஸ் பர் டேஸ்ட் அடுத்து சில்லி 1 அடுத்தது ஜிஞ்சர் அடுத்தது மிளகு
இதெல்லாம் ஒரு மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் எல்லாத்துலயும் தனித்தனியா உப்பு ஆட் பண்றதுனால கொஞ்சம் கவனிச்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆனானோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா அரைஞ்சிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு இப்போ நாம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஆல்ரெடி நம்ம சாட் மசாலா போட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஆம்ஷூர் பவுடர் கூட ஆட் பண்ணிரலாம் இப்போ நம்ம லெமன் ஹாஃப் லெமனை புளிஞ்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு லெமன் சின்னதா இருக்குனா ஒன்னு போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்மியா இருந்தா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப சூப்பர் கரெக்ட்டா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த இது வேணும்னா அந்த பல்பு வேணும்னா நீங்க அந்த இதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது வேண்டாம் நம்மளோட புளி சட்னி அண்ட் நம்மளோட பாணி ரெண்டுமே ரெடியா இருக்கு நெக்ஸ்ட் வொர்க் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிரலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறது கொரியாண்டர் லீவ்ஸ் அடுத்தது கியூமின் சீட்ஸ் அப்புறம் சாட் மசாலா அப்புறம் உப்பு அடுத்த ஒரு வெங்காயம் இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது கொண்டுக்கடல வந்து நான் 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு உள்ள போட்டுடலாம் கூடவே கொரியாண்டரும் போட்டுடலாம் கடலைய ரெண்டு ரெண்டா நசுக்கி உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம போட்டுடலாம் அடுத்த வெங்காயம் போட்டுடலாம் ஒரு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கிறது அடுத்த கியூமின் சீட்ஸ் சாட் மசாலா அப்புறம் உப்பு போட்டுலாம் நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அடுத்தது பானி பூரி ரெடி பண்ண போயிடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்ப தொடர்ந்து படுத்துடலாம் இது ஒரு நிமிஷம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா சாஃப்டா இருக்கு இப்ப இது ரெண்டா பிரிச்சுக்கலாம் பாதியா உள்ள வச்சு துணி வச்சு மூடிடலாம் ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது அதே நேரம் ரொம்ப மெல்லிசாவும் இருக்க கூடாது இதுதான் அதோட கரெக்டான பக்குவம் இதுதான் இப்ப நம்ம இது போட்டுடலாம் பீஸ் போட்டுடலாம்
இதா வந்து ஷேப்பா இருக்கணும் இந்த ஷேப் தான் நல்லா இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டையும் போட்டு வச்சுக்கலாம் நாம எல்லா உருண்டையும் போட்டு வச்சாச்சு எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க வேணாம் நாம போடலாம் நல்லா வந்து இத கிரஞ்சி ஆகணும் நீங்க அவசரப்பட்டு எடுத்துக்கிட்டா அவ்வளோ வந்து இதா இருக்காது அவ்வளோ கிரஞ்சியா இருக்காது நல்லா உடைக்கும் போது அப்படியே உள்ள போணும் அந்த மாதிரி இருக்கணும் அவசரப்பட்டு எடுத்துறவேனா இது கொஞ்சம் முன்னாடியே எடுத்தது உடைச்சு பார்க்கலாம் நல்லா வரல இல்ல பூரி எல்லாம் ஓட்ட போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிரலாம் நம்மளோட புளி சட்னி அப்புறம் பானில முக்கி இப்படி எடுத்துறலாம் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப பானியா உள்ள போட்டுறலாம் அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போட்டுறலாம் நம்மளோடது சூப்பரா இருக்குது நான் சாப்பிட போறேன் எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை